ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல ரானராக் சீசன் 2 எபிசோட் 3 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த அந்த பாட்டி இப்ப இறந்து போய் சாம்பல் ஆயிடுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம மேக்னி சம கோவத்தோட எதை பத்தி யோசிக்காம நேரா ரான காலி பண்ண போயிடுறாரு. அவங்க இப்ப நன் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க வந்த வயத்துக்கு நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, அவங்களை நம்ம ஐசோல்லாம் வந்து கண்டிப்பா இது உன்னால முடியும், நீ தான் அதை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்பவே மோட்டிவேட் பண்றாங்க. மேக்னி ரான் கிட்ட கோவப்பட்ட விஷயம் அவர் அம்மாக்கு தெரிய வர காலை எந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு சம டோஸ் உழுவுது. நீ உன் பிரின்சிபல் கிட்ட இந்த மாதிரி தான் நடந்துப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லி அவரு கண்ணம்னு திட்டிட்டு ஒரேடியா எல்லா சிப்ஸையும் காலி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம லூரிட்டையும் திட்டிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப லூரிட் விடர் மூலியமா அவருக்கு கிடைச்ச அவரோட புது போர்ஸ் பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஆனா நம்ம மேக்னி அவர் மேல சம கோபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் இந்த மாதிரி பாக்குற, இப்பதான் நீ சொன்னதெல்லாம் உண்மைதாங்கறது எனக்கு தெரிய வந்திருக்கு, நான் என் சைட செலக்ட் பண்றேன், நான் ஓ பக்கம் தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அவர் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. விடர் வீட்டுல எப்போதும் எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு ஃபயரை நான் பாத்திருக்கேன், அது ஈட்டனல் ஃபயர்னு நினைக்கிறேன், என் ஹேமருக்கு பவர் கொடுக்க எனக்கு அது வேணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு அவரு சொல்ல லூரிட்டும் அவ்வளவுதானே செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்றாரு. இடையில நம்ம கிரேவும் ஃபோர்ச்சூன் சேர்ந்து கிரேவோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் செக்அப் பண்ணி பாத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபோர்ஜுக்கு இந்த லைஃப் ரொம்பவே போர் அடிக்குது, இருந்தாலும் நம்ம கிரேக்காக அவர் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு. அவங்க அப்பா அன்னைக்கு நைட் அவங்க ரெண்டு பேரையும் டின்னருக்கு இன்வைட் பண்ற மாதிரி காமிச்சதோட இப்ப அந்த பாட்டி இறந்து போன அந்த நர்சிங் ஹோம காட்டுறாங்க. அங்கிருந்த அந்த ஒத்த கண்ணு தாத்தா அவங்க கொடுத்த அந்த செயினை கையில வச்சுக்கிட்டு அப்படியே முடிச்சுட்டு இருக்க செயல இருந்த மத்த ரெண்டு பேசன்ஸும் அது என்ன எனக்குடு எனக்குடு அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. தரமாட்டோம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை அவரு கழுத்துல மாட்டிக்க அவர் அப்படியே ஆளே மாறி போயிடுறாரு. நடக்க முடியாம இருந்தவரு எந்திரிச்சு நிக்கிறாரு, திக்கி திக்கி பேசுறவரு தெளிவா பேசுறாரு. அதுவும் இல்லாம மென்டலி பாதிக்கப்பட்டிருந்தவரு இப்ப ரொம்பவே தெளிவாயிட்ட மாதிரியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கரமா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஹேமரை ஈட்டனல் ஃபயர்ல காமிச்சா அதுக்கு பவர் வந்துடும் அப்படின்னு சொல்லி லூரட் திரும்ப வரதுக்காக பயங்கர எக்ஸைட்மெண்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்க லூரிட்டும் அவரோட அம்மாவும் இப்ப ஷாப்பிங் பண்ணிட்டு சொல்ல லூரிட் அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எரிக்க டின்னருக்கு இன்வைட் பண்றாரு. அவரோட அம்மாக்கு ஒரு சிரிப்பா தாங்கல, நீங்க வந்தாலே போதும் அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்ம சாக்ஸா மக்களோட மக்களா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுக்காக பொது மக்களுக்கு தண்ணி சப்ளை பண்ற இடத்துக்கு நம்ம விடரையும் கூட்டிட்டு ஒரு கையில தண்ணி கேணி தூக்கிட்டு தண்ணி பிடிக்க வர அதுக்குள்ள அங்க வந்து நம்ம லூரிட் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி விடரை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு வர இந்த விஷயம் நம்ம மேக்னிக்கும் தெரிய வருது. நான் அவ்வளவு சொல்லி அவன் திருந்தல அப்படின்னு சொல்லி அவரு சமய கோவப்பட லூரிட்டும் விடரும் அவங்க வீட்டுல உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. விடர் லூரிட் மேல ரொம்பவே பாசமா இருக்காரு. அவருக்காக பிரிட்ஜ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா கறியெல்லாம் எடுத்து அவரே அவரு கையால அதை ரெடி பண்ண நம்ம லூரிட் எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, இங்க வந்தா நான் ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி லைட்டா சென்டிமெண்டா பேச நீ ஏன் பையன், நீ எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், உனக்கும் இங்க எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா நீங்க வீட்டுல இருந்தா மட்டும் தானே என்னால வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே பாவமா ஒரு லுக்கோட அப்படியே கட் பண்ணா லூரிட் அப்படியே தள்ளடிக்கிட்டு வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அவரை பார்த்த உடனே நம்ம மேக்னி அவரை தூக்கி அப்படியே செவுத்துல அடிக்க அவசரப்படாத, உனக்கு அந்த நெருப்பு வேணும்னு சொன்னீல, அதான் நான் சின்னதா ஒரு கேம் பிளே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லூரிட் அவரு கிட்ட இருந்த விடரோட வீட்டு சாவிய காட்ட மேக்னி அப்படியே குசிய போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம கிரேவோட அப்பா அவரு அவரு கையால டின்னர் ரெடி பண்ணி
ஹாஸ்பிட்டல் அலைஞ்சி நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன், எனக்கும் ஒரு ரிஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவரு ஃபேமிலியோட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, நம்ம லூரிட்டும் மேக்னியும் அவங்க பிளான் படி யாரும் இல்லாத நேரமா பார்த்து விடர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஹேமர் எடுத்து அப்படியே அந்த ஈட்டர்னல் ஃபயர்ல காட்டுறாரு. ஆனா அவரு எவ்வளவு நேரம் காமிச்சோ அந்த ஹேமருக்கு பவர் வந்த மாதிரியே தெரியல, இது வேலைக்காகது போல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அதை எடுத்து அவர் பேக்ல வைக்க அங்க யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. லூரிட் அவரு சமாளிச்சுக்கதா சொல்லி மேக்னிய போய் ஒளிஞ்சுக்க சொல்ல அங்க வந்து நம்ம விடர் கரெக்டா கீழே கிடந்த பேக பாத்துட்டு அதுல இருந்த ஹேமரை எடுத்துடுறாரு. அவருக்கு பயங்கர சாக்கா இருக்கு. அப்பனா நீ என்ன பாக்க வரலையா அப்படின்னு சொல்லி அவரு கேக்க நம்ம மேக்னி வேற இப்ப வெளியே வந்துடுறாரு. அவருக்கு சம காண்டா தாங்கல, நான் உன்னை என் பையனா தானடா பார்த்தேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, வெளியே போ அப்படின்னு சொல்லி ஜெயிண்ட் வாய்ஸ்ல அவரு பயங்கர கோபத்தோட அப்படியே கத்த அவங்க ரெண்டு பேரும் அமைதியா அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. எரிக் சொன்ன மாதிரியே அன்னைக்கு நைட் அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு வந்துடுறாரு. நம்ம மேக்னி தோரோட சுத்தியல் அவருக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கறத பத்தியும் ஈட்டர்னல் ஃபயரை பத்தியும் அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. டார்க் எல்ஃப்ஸ் தான் அந்த சுத்தியல உருவாக்குனாங்க, ஈட்டர்னல் ஃபயர் அதுக்கு பவர் கொடுத்ததாவும் ஒரு சில கதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்ல நம்ம மேக்னி ராக்னரோக் இடையில தானே நடந்துச்சு, அப்ப ஈட்டர்னல் ஃபயர் இன்னமும் இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரோட அம்மா டக்குன்னு டென்ஷன் ஆயிடுறாங்க, இதெல்லாம் வெறும் கதை தான் மேக்னி, எதுவுமே உண்மை கிடையாது, ஏதாவது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத அப்படின்னு அவங்க சொல்ல லூரிட்டும் லோக்கிக்கு எப்படி காடோட பவர்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்க ஓடினோட பிளட அவன் அவன் உடம்புல கலந்துட்டான், அதுக்கு அப்புறமா தான் அவன் பாதி காடாவும் பாதி ஜெயிண்டாவும் மாறினான் அப்படின்னு அவரு சொல்ல அப்படியே கட் பண்ணா நர்சிங் ஹோம்ல இருக்கிற நம்ம ஒத்த கண்ணு தாத்தாவை காட்டுறாங்க. ஒரு நர்ஸ் வழக்கம் போல டெஸ்டுக்காக அவரோட பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போற போக்குல அவங்க அப்படியே நம்ம மேக்னியோட ஃப்ரெண்ட பார்த்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவரு நேத்துல இருந்து புதுசா ஒரு கதை ஆரம்பிச்சிருக்காரு, அவரு தான் ஓடினா கிங் ஆஃப் காடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே சிரிச்சுட்டே அங்கிருந்து வெளியே போக நம்ம ஒத்த கண்ணு தாத்தா அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவங்க கிட்ட எந்திரிச்சு வந்து மேக்னிய கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க அப்படியே அவரையும் அவரு கழுத்துல இருக்கிற அந்த செயினையும் அப்படியே வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்க ஜூட்டல் இண்டஸ்ட்ரி எடாவோட வாட்டர் சோர்ஸ் பொலிட் பண்ணதை அடுத்து நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த இண்டஸ்ட்ரியை மூட சொல்லி போராட்டம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் சைடு கேப்ல அவர் அடிக்கடி சைட் அடிச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து பாக்குறாரு. அப்ப அவரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவருக்கு எமர்ஜென்சி மெசேஜ் வர அவர் அவசர அவசரமா அங்கிருந்து கிளம்பிட்ட மாதிரியும் அவர் அங்கிருந்து போகும்போது கரெக்டா நம்ம கிரேவும் ஃபோர்ஜும் அந்த இடத்துக்கு வர மாதிரியும் காட்டுறாங்க. நம்ம கிரே ஃபோர்ஜி கிட்ட சொல்லி எனக்கு சுச்சுவேஷன் புரியுது, ஆனா இது ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், நான் கண்டிப்பா இதுல கலந்துகிட்டே ஆகணும், ஆனா நான் ஒன்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோ இப்ப நர்சிங் ஹோம்க்கு வந்துடுறாரு. ஒத்த கண்ணு தாத்தா அப்படியே எந்திரிச்சு நின்னு வெல்கம் மை சன் அப்படின்னு சொல்ல என்னது இவரு தான் ஓடினா அப்படின்னு சொல்லி நம்ம மேக்னி அப்படியே வாய பொளந்துடுறாரு. நீ ரொம்ப காலமா தனியா கஷ்டப்பட்டு இருக்க எனக்கு தெரியும், ஆனா நீ இனிமேலும் அந்த மாதிரி இருக்க வேண்டியது இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம் அப்படின்னு அவரு சொல்ல அக்குன்னு நம்ம லூரிட்டும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் என்னோட பிரதர், இவனையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவரு சொல்ல ஓடின் இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் ஒரு ஜெயிண்ட், அது அவனா தேர்ந்தெடுக்கலனாலும் அதான் உண்மை, இவன் நம்ம கூட இருக்க கூடாது அப்படின்னு அவரு சொல்ல ஆசை ஆசையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்த நம்ம லூரிட் அப்படியே மனசு உடைஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. ஓடின் இது உனக்கு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும், நியூ மூன் வேற நெருங்கிட்டு இருக்கு, நம்ம அதுக்கு வேற ப்ரிப்பேர் ஆகணும், லூரிட்ட விட்டுட்டு அதுக்கான வேலைய பாரு அப்படின்னு அவரு சொல்ல வெளியே போன நம்ம லூரிட் ரிசப்ஷன்ல அவங்களை யாரோ கூப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்த நர்ஸ டைவர்ட் பண்ணி அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு டெஸ்டுக்காக அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஓடினோட பிளட் எடுத்து அப்படியே அவரு உடம்புல ஏத்திக்க அவருக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்து லோக்கி எப்படி கடவுள் பாதி மிருகம் பாதியா மாறினாரோ அதே மாதிரி நம்ம லூரிட்டும் இப்ப மாறிடுறாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப ஜூட்டல் இண்டஸ்ட்ரிய காட்டுறாங்க. நம்ம மேக்னியோட ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ண மாதிரியே ஃபேக்டரிக்கு வெளியே ப்ரொடக்ட் நடந்துட்டு இருக்க நம்ம மேக்னி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஒட்டுமொத்த இடமும் இப்ப அங்கதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பாதிலேயே நம்ம ஃபோர்ஜ் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. தப்ப எதிர்த்து குரல் கொடுக்க நான் ஏன் இவ்வளவு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்கர் கிட்ட இருந்த மைக்கு வாங்கி மேல ஏறி அவரே அவரு கம்பெனி எதிர்த்து சவுண்டு கொடுக்க அங்கிருந்த எல்லாருமே அப்படியே வாய பொளந்துடுறாங்க. நான் உங்கல ஒருத்தனா இருக்கலாம், ஆனா இனிமேலும் நான் அந்த மாதிரி இருக்க போறது இல்ல, நீங்க பண்ற தப்ப நான் தட்டி கேட்க போறேன், உங்ககிட்ட தான் அளவுக்கு அதிகமான பணமும் புகழும் இருக்குல்ல, அப்புறம் இதுக்காக இந்த மாதிரி செயல்ல இறங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஃபோர்ஜ் விடருக்கும் ஜூட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் ஆப்போசிட்டா ஒரு ஸ்பீச் கொடுக்க அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அவருக்காக கை தட்டி
கேட்டது. அதை பார்த்து நம்ம வீடர் சம கடுப்பாயிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா நம்ம கிரே அவங்களுக்கு வந்த ஒரு மெசேஜ பாத்துட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு ஓடிடுறாங்க. பின்னாடியே நம்ம போர்ஜும் போக வீடரோட கார் வெளியே வரத பாத்துட்டு அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் அப்படியே ஒரு ரவுண்ட் கட்டி ஃபேக்டரிய மூட சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம லூரிட் கூட்டத்தெல்லாம் விளக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்து நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்ல விடரும் எதுவுமே சொல்லாம அமைதியா அவர் அப்படியே உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. நம்ம லூரிட் அப்படியே நம்ம மேக்னிய பார்த்து என்னையாட வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே மிடில் ஃபிங்கரை காமிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப இனிமேலும் ஃபேமிலிக்கு பாரமா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரேவோட அப்பா சூசைட் அட்டெம்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மா அப்படியே அழுதுட்டு இருக்க வெளியே வந்த டாக்டர்ஸ் அவரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம கிரேவால அதை தாங்கவே முடியல. அவங்களும் அவங்க அம்மாவும் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப நம்ம லூரிட் கதை வருது. விடர் அவரை வீட்டுக்கு கூட்டு வந்து இந்த வார் நமக்கு ரொம்பவே முக்கியம், மொத மொத மக்கள்லாம் ஜெயின்ஸ் தான் வணங்கிட்டு இருந்தாங்க, ஆனா காட்ஸ் அதை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டானுங்க, திரும்பவும் நம்ம நம்ம பவர்ஸ் அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹியூமன்ஸ் அவங்களுக்காக நரபலி கொடுத்த தலையெல்லாம் அப்படியே அவரு கிட்ட காமிச்சிட்டு நாங்க ரொம்ப காலமா இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எனக்கு வயசாகும் போது என் பொறுப்பு எல்லாத்தையும் ஏத்திக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தன் தேவை, நீ அந்த இடத்துல இருப்பான் நான் நினைச்சேன், அதான் நான் உன்னை என் கூட சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல, ஆனா உங்களுக்குதான் வயசே ஆகாதே அப்படின்னு அவரு சொல்றாரு. விடர் டக்குனு அவரு உருவத்தை அப்படியே வயசான மாதிரி மாத்தி காமிச்சிட்டு நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னா எனக்கு வயசா இருக்கும் போது நீ எனக்கு பையனா இருக்கணும், உனக்கு வயசா இருக்கும் போது நான் உனக்கு பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை முழுசா நம்பினேன், என் வீடு என் ஃபேக்டரி என்னோட இமோட்டல் பவர்ஸ் கூட நான் உனக்கு கொடுத்தேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட, இமோட்டல்ங்கிறது நிரந்தரம் தான், ஆனா ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணும் போது மட்டும் நம்மளால அதை தாக்கு பிடிக்க முடியாது, அதான் நம்மள கொல்லக்கூடிய ஏன்சியன் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து ஒரு ஆக்ஸ் எடுத்து நம்ம லூரிட்ட காலி பண்ற மாதிரி வர கரெக்டான நேரத்துல நம்ம மேக்னி அங்க வந்துடுறாரு. விடருக்கும் மேக்னிக்கும் சரியான சண்டை நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் பயங்கர பவர்ஃபுல்லா ஒருத்தர ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. விடர் அவரு கையில இருந்த அந்த ஏன்சியன் ஆக்ஸ் வச்சு நம்ம மேக்னிய கொல்ல ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அப்படியே மிஸ் ஆயிடுறாரு. அந்த ஆக்ஸ் செவத்துல மாட்டிக்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொல்ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேக்னி கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கு வந்துடுறாரு. இதுக்கு மேலயும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நம்ம விடரை தூக்கி அந்த ஆக்ஸ்ல சொருக விடரோட கதையும் அதோட முடிஞ்சிருது. அவர் அப்படியே அவரோட மொத்த எனர்ஜி இழந்து இறந்து போய் அப்படியே சாம்பலா கொட்ட அதை பார்த்த நம்ம லூரிட் என்னடா கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம மேக்னி அப்படியே ஒரு லுக் விடுறாரு. அப்படியே எபிசோட் 3 கம்ப்ளீட் ஆகுது. 4 ஜென்ஸ்ல ஒருத்தன நம்ம ஹீரோ இப்ப முடிச்சு கட்டிட்டாரு, மீதி இருக்கிற 3 பேரையும் எங்க வச்சு எப்படி காலி பண்ண போறாரு, அவரோட ஹாமருக்கு அதோட பவர் எப்பதான் கிடைக்கும், அப்பா கண்ணு முன்னாடியே சாகிறத பார்த்த லோக்கி இனிமே என்ன பண்ண காத்துட்டு இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.